மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் மாஸ்டர் சூப்பர் 500 சர்வதேச பேட்மிண்டத்துடன் நடக்கிறது. இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சிந்து சீன தைபேயின் டிசு யிங்டை மோதினார். மொத்தம் 55 நிமிடம் நீடித்த போட்டியில் ஏமாற்றிய சிந்து 13-21, 21-12, 12-21 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். ஸ்பெயின் நெதர்லாந்தில் பெண்களுக்கான உலகக்கோப்பை ஹாக்கி 15வது சீசன் நடக்கிறது. இந்திய அணி பி பிரிவில் சீனா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அணிகளுடன் இடம் பிடித்துள்ளது. இங்கிலாந்து சீனாவுக்கு எதிரான முதல் 2 போட்டியை டிரா செய்த இந்திய அணி 3வது போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொண்டது. இதில் ஏமாற்றிய இந்திய அணி 3-4 என்ற கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. லீக் சுற்றில் விளையாடிய 3 போட்டியில் 2 டிரா 1 தோல்வி என 2 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்த இந்தியா காலிறுதிக்கான பிளே ஆஃப் போட்டியில் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டி சவுத்தாம்ப்டனில் நடந்தது. டாஸ் வென்ற முதலில் பேட் செய்த இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியா 51, சூரியகுமார் யாதவ் 39, தீபக் ஹூடா 33 ரன் எடுத்து கை கொடுக்க 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 198 ரன் குவித்தது. கடின இலக்கை விரட்டிய இங்கிலாந்து அணிக்கு மொயின் அலி 36, ஹாரி ஃபுருக் 28 ரன் எடுத்து ஆறுதல் தந்தனர். மற்றவர்கள் ஏமாற்ற இங்கிலாந்து அணி 19.3 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 50 ரன் வித்தியாசத்தில் விழுந்தது. இந்தியா சார்பில் 4 விக்கெட் கைப்பற்றிய ஹர்திக் பாண்டியா ஆட்டநாயகன் விருது வென்றார். இங்கிலாந்தின் லண்டனில் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் துனிசியாவின் ஆன்ஸ் ஜபிர் 6-2, 3-6, 6-1 என்ற கணக்கில் ஜெர்மனியின் டட்ஜனா மரியாவை வீழ்த்தி முதன்முறையாக கிராண்ட்ஸ்லாம் ஃபைனலுக்கு முன்னேறினார். மற்றொரு அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஹெலினா ரைபாக்கினா ருமேனியாவின் சிமோனா ஹாலப்பை 6-3, 6-3 என வீழ்த்தி கிராண்ட்ஸ்லாம் அரையில் முதன்முறையாக ஃபைனலுக்கு தகுதி பெற்றார். ஃபைனலில் ரைபாக்கினா ஜபிர் மோதுகின்றனர்.